இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் எல்லாரும் குடும்பமாக வந்து சினிமாவுக்கு கிளம்பியாச்சு, போய் படத்துக்கும் போயாச்சு. போன இடத்துல யாரோ ரெண்டு பசங்க வந்து பொண்ணுங்களை ஃபோட்டோ எடுக்கிறது வம்புழுக்கிறது இப்படி இருந்தாங்க. அந்த டைமில் நம்ம ஐபிஎஸ் மேடம் தான் போயிட்டு அவங்கள வந்து தட்டி கேட்குறேன் அப்படின்னு அடித்து உதச்சி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சரவணன் பார்த்துட்டு என்னங்க இந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு அவங்க வந்து காப்பாற்றி அந்த பசங்களை அடித்து விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் செட்டில் ஆகி படத்துலையும் போய் உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் எல்லோரும் படம் பார்த்தா சிவகாமி அம்மா மட்டும் சரவணும் சந்தியாவும் என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சந்தியா கண்ணில் வந்துட்டு தூசி விழுந்துருச்சான். அதை வந்து சரவணன் ஊதி 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 எடுத்தார். அதை வந்து சைட்லேருந்து பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சிவகாமி அம்மாவாக முடிவு பண்ணிவிட்டு, இங்கே நான் இருக்கவே மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், இங்கே மானமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து எப்போவும் போல் சிவகாமி அம்மா நம்ம சந்தியாவை வந்துட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிறாங்க. என்னன்னு கேட்டால், இது தியேட்டரில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு எதுவுமே புரியல. அப்புறம் தான் சரவணன் சொல்கிறாரு, இல்லைம்மா கண்ணில் தூசி விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உன் பொண்டாட்டிக்காக நீ என்ன வேணால் சொல்லுவ, என்ன போய் வேணால் சொல்லுவ, உங்களெல்லாம் நம்புறதா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யார் சொல்கிறதையுமே கேட்கல அவங்க. எந்த அளவுக்கு சிவகாமி அம்மாவோட கேரக்டரை வந்து மோசமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடும் இன்றைக்கு முடிஞ்சுது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.